ஒரு கிளாஸை எடுத்துக்கிட்டோம்னா மூணு குரூப்ஸ் இருப்பாங்க. ஒன்று நல்லா படிக்கிற குரூப்பு, இன்னொன்று படிக்காத குரூப்பு, கடைசியாக ஆவரேஜாக படிக்கிற குரூப்பு. இதில் ஆவரேஜான பசங்க தான் அதிகமாக இருப்பாங்க. ஆவரேஜாக படிக்கிற பசங்க ஃபேஸ் பண்ணுற கஷ்டம் என்ன தெரியுமா? இதுக்கு மேலே என்னால் முடியாதுன்னு விட்டுட்டு போக மனசும் இல்லாமல் சரியான கைடன்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக நான் நல்ல மார்க்கை எடுப்பேன்னு சொல்கிறதுக்கு தைரியமும் இல்லாமல் மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு இருப்பாங்க. நல்லா படிக்கிறவங்களோட குரூப்பில் நானும் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. என்னதான் அவங்க ஆசைப்பட்டாலுமே அவங்களால ஆவரேஜ் மார்க்ஸை தாண்டி நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியாது. காரணம் அவங்களோட சரௌண்டிங். சுற்றி ஆவரேஜ் பசங்க இருக்கும்போது நம்மளாலேயும் இவ்வளோதான் முடியும், நம்ம ஃப்ரெண்ட்ஸும் நம்மளை மாதிரி தான் அப்படின்ற எண்ணம் அவனுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். என்னோட டேலண்ட் இவ்வளோதான், என்னோட லெவல் இவ்வளோதான் அப்படின்னு அவங்கள அவங்களே லிமிட்டேட் பண்ண பழகிப்பாங்க. ஆனால் இனிமே அப்படி தேவையில்லை. என்னைக்கு நீங்கள் உங்கள் லிமிட்டேஷன்ஸை உடச்சி அதிலிருந்து வெளியே வரீங்களோ, என்னைக்கு நீங்கள் மூன்று விஷயத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வரீங்களோ, அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் உங்கள் பயணம். ஃபர்ஸ்ட் ஒழுக்கம், செகண்ட் தேடல், தேர்ட் தன்னம்பிக்கை. ஒழுக்கம்னு சொல்கிறது கட்டுப்பாடுகள் இல்லை, நீங்கள் போட்ட கோட்டை நீங்கள் தாண்டாமல் இருக்கிறது. உதாரணமாக இன்னைக்கு நீங்கள் இந்த ரெண்டு சாப்டரையும் படித்து முடிப்பேன்னு டுடூ லிஸ்ட்டில் போடுறீங்கன்னு வைங்க. அது முடிக்காமல் அன்னைக்கு நீங்கள் வீணாக பொழுத போகக்கூடாது. அதுக்காக எப்பொழுதுமே படிச்சுட்டு இருக்கணும்னு இல்லை, நீங்கள் போட்ட பிளானை கரெக்டாக பண்ணாலே நாளுக்கு நாள் படிப்பு மேலே உங்களுக்கு இருக்கிற ஆர்வம் தன்னால் இன்க்ரீஸ் ஆகும். தேடல், டாப்பரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்கிட்ட எப்பொழுதுமே ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கும், அதனால தான் அவன் எப்போவுமே டாப்பராக இருக்கான். நாளைக்கு கிளாஸ் இருக்குன்னா இன்றைக்கி அதுக்காக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பான். அதில் ஒரு 10% ஆவது உங்களுக்குள்ளே கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுங்க. டாப்பர்ஸை பார்த்து டீமோட்டிவேட் ஆகாதீங்க, மாறாக அதை ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கோங்க. இதெல்லாம் சொன்னால் அவ்வளோ ஈஸியாக புரியாது. ஒரு நாள் உங்கள் லைஃப்பில் நாளைக்கு படிக்க போகிற சப்ஜெக்டை இன்றைக்கு நைட்டு இருந்து படிச்சுட்டு போங்க, கண்டிப்பாக அந்த மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க. தன்னம்பிக்கை, மேலே சொன்ன ரெண்டு விஷயம், அது உங்ககிட்ட வரணும்னா எல்லாத்துக்கும் மேலே தன்னம்பிக்கை இருக்கணும், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். என்னால் முடியும்டா அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா எல்லாமே ஈஸி ஆயிரும். கடைசியாக, என்ன நடந்தாலுமே உங்கள் முயற்சியை கைவிடாதீங்க. என்னைக்காவது இது ஒர்க் அவுட் ஆகும்னு மோட்டிவேட்டடாக பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் நினைக்கிற மாற்றம் ரொம்ப தூரம் இல்லை.